அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக காசாவுல என்ன நடக்கிறது என்கிற அப்டேட்டுகளை நம்ம பேசி வரோம். ஆனா அந்த அப்டேட்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுடைய காட்சிகளை நமக்கு காண்பிக்க முடியாது. காரணம் என்னன்னா, ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அத்தனை சமூக வலைதளங்களும் காசாவினுடைய அநியாயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார். காசாவினுடைய அநியாயங்களை நீங்கள் இவற்றில் பதிவேற்றம் செய்தால் அதை அவர்கள் வயலேஷன் கண்டென்ட் என்று சொல்லி நீக்கி விடுவார்கள். அதனால தான் நம்ம கூட ரொம்ப கவனமாக இந்த வீடியோக்களை பகிர வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நான் இப்பொழுது சொல்ல வருகிற இந்த தகவல் அடங்கிய என்னுடைய இந்த வீடியோவையும் எக்காரணம் கொண்டும் உங்களுடைய முகநூல் பக்கங்களில் பதிவேற்றம் செய்து விடாதீர்கள். ஏன்னா முகநூல் பக்கங்களில் நீங்கள் பதிவேற்றம் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்காக வேண்டியே உங்களுடைய முகநூல் பக்கங்கள் நீக்கப்படலாம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க, அதே நேரத்தில் டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்க, மற்ற ஊடகங்களில் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோவினுடைய கருப்பொருளே என்னென்னு கேட்டால், இன்றைக்கு ஒரு மாபெரும் அநியாயம் காசாவிலே நிகழ்ந்திருக்கு. பல அநியாயங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிற நேரத்துல பாலஸ்தீனத்தினுடைய ஒரு தகப்பன், அவருடைய பேர் முகம்மது அபு கம்சான், நேற்று அவருக்கு இரட்டை பிள்ளைகள் கிடைத்திருந்தது. அவரு வடக்கு காசாவை சேர்ந்தவர், தெற்கு காசாவுல தற்போது குடிபெயர்ந்திருக்கிறார், அகதியாக பலமுறை மாறியிருக்கிறார். தன்னுடைய காட்சிகளை நீங்க முன்னாடி பார்த்து கொண்டே இருப்பீங்க. இரண்டு குழந்தைகள், இரட்டை குழந்தைகள் நேற்று கிடைக்கிறது. அந்த இரட்டை குழந்தைகளுடைய பர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்காக இன்றைய தினம் முகம்மது அபு கம்சான் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திப்பதற்காக போயிருந்த நேரம், திடீரென இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்ல அவருடைய வீடு மொத்தமாக அழிக்கப்பட்டது, அவர் தங்கியிருந்த இடம் மொத்தமாக குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. அந்த தகர்ப்பிலே அங்கிருந்த அவருடைய இரட்டை குழந்தைகளும், குழந்தை பெற்றெடுத்திருந்த மனைவியும் அப்பாவித்தனமாக அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார். இன்றைக்கு அவர் பெற்றுக்கொண்டு வந்த தன்னுடைய பர்த் சர்டிபிகேட்டை கையில வச்சுக்கிட்டு அழுகிற காட்சிகளை தாங்க முடியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அவல நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மால் அவர்களுக்காக பிரார்த்தனை மட்டும்தான் செய்ய முடியும் என்பது நமக்கெல்லாம் தெரியும். எனவே இந்த வீடியோவை கூட எனக்கு வளமையான அப்டேட் வீடியோவில் சொல்ல முடியாது, சொன்னால் அந்த வீடியோவை மொத்தமாக நீக்கப்பட்டுவிடும். இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் அந்த அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள், அந்த மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள். எத்தனையோ விஷயங்களை யார் யார்கையோ எதுக்கு இதுக்கெல்லாமோ கேட்கிறோம், அந்த மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த காட்சிகளை எல்லாம் நம்மளை காண முடியாமல் இருக்கிறது, அந்த தகப்பன் அழுகிற அழுகைகள், அந்த குழந்தைகளுடைய அழகான பிஞ்சி முகத்தை எல்லாம் பார்க்கும்போது எந்த தகப்பனாலும் இந்த அநியாயத்தை சகிக்க முடியாது. வல்ல அல்லாஹ் அவருக்கு மனநிம்மதியை கொடுக்க வேண்டும். அவருக்கு மாத்திரமல்ல, காசாவினுடைய அனைத்து நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கும் வல்ல அல்லாஹு தாலா மனநிம்மதியை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன்.